in terms of percentage பர்சன்டேஜ் urban அர்பன் பாப்புலேஷன் அர்பனைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் of அர்பன் பாப்புலேஷன் அர்பனில் மீன் நகர்புறங்களில் இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் ரைஸ் ஆயிருக்கு மீன் டென் இயர்ஸ் ஒன்ஸ் கணக்கு எடுக்கிறாங்க பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ 10 years ஒன்ஸ் எடுக்கிறப்ப முன்னாடி டென் இயர்ஸில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மீன் எங்கே அதை வச்சு கால்குலேட் பண்ணிப்பாங்க அர்பனில் இருக்கிற பர்சன்டேஜை ரைஸ் பண்ணி கோவா இஸ் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்லேயே ரொம்ப நாகரிகமாக ஐ மீன் அர்பனான ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா கோவா ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் த லீஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சவுத்தில் இருக்க ஸ்டேட் தான் வந்து என்ன ஹிமாச்சல் பிரதேஷ் அது லீஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக அமர்ந்து யூனியன் டெரிட்டரிஸா யூனியன் டெரிட்டரிஸ்னு ஒன்று சைட் பை சைட் பார்த்துட்டு வரோம் அதில் டெல்லி இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ரீஜியன் ஃபாலோட் பை சண்டிகர் ஐ மீன் யூனியன் டெரிட்டரிஸில் பார்க்குறப்ப டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அது நாட்டோட கேபிட்டல் அப்படின்றதுனால அந்த சிட்டி வந்து என்னவாக இருக்குது ஐ மென் அடுத்தியது சண்டிகர் சிட்டி அமங்க் மேஜர் ஸ்டேட்ஸா அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு கண்டினியூஸ் டு பி த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டான் வித் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் ஃபாலோட் பை கேரளா அண்ட் மகாராஷ்ட்ரா அதாவது செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ரெண்டாவது இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜா எந்த ஸ்டேட்டுக்கு அடுத்தது கேரளா மகாராஷ்டிராக்கு அடுத்தது தமிழ்நாடு இருக்குது கேரளா மஹா மகாராஷ்ட்ரா ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக இன் இண்டியா இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் அர்பனைசேஷனோட விளைவுகள் என்னென்ன அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் கான்சரேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அண்ட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் அர்பனைசேஷன் ஆஸ் வெல் இஸ் பாப்புலேஷன் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக கிராமப்புறங்களில் இருக்கவங்க ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க எங்கே வர வேண்டியிருக்கும் நகர்ப்புறங்களுக்கு அர்பன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அர்பனைசேஷன் ஆகும் ஹேண்ட் இன் ஹேண்ட் கை கொடுத்து கை கொடுத்து அப்படின்றது இல்லை இது இன்க்ரீஸ் ஆக ஆக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் லீட்ஸ் டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் அர்பன் ஏரியாஸ் தான் கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு மக்கள் வர வர ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அர்பன் ஏரியாஸ் என்னவாகும் எக்ஸ்ப்ளோஷன் ஒருத்தர் வேலையை நாலு பேர் செய்ய வேண்டியிருக்கும் ஒருத்தருக்கு சம்பளம் வர வேண்டிய சம்பளம் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் அடுத்து வந்து என்ன வசிக்கிற வீடுங்களில் ஒரு வீடு வாடகைன்னு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு வீட்டில் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்க வேண்டியிருக்கும் அடுத்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கு அடுத்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அடுத்து வந்து வேஸ்டேஜஸ்ஸு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ மோஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அர்பனைசேஷன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் மும்பை கொல்கட்டா அண்ட் டெல்லி ஹாவ் மோர் பாப்புலேஷன் தென் தட் கேன் அக்காமடேட்டா அங்கே இருக்கிற அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக மக்கள் தொகை எங்கே இருக்குது டெல்லி கல்கட்டா மும்பை இந்த மூணு சிட்டிலையுமே நம்ம சென்னை தவிர ஐ மீன் கொஞ்சம் தப்பிச்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு சிட்டிலையுமே வந்து என்ன பாப்புலேஷன் அளவுக்கு அதிகமாக இருக்குது த ஃபாலோயிங் ஆர் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா இந்தியாவில் அர்பனைசேஷனுக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அர்பனைசேஷனால் இட் கிரியேட்ஸ் அர்பன்ஸ் ப்ராப்ளம் இட் கிரியேட்ஸ் அர்பன் ப்ராப்ளம் அர்பன் அப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இப்போ சென்னைனா சென்னையை சுற்றி இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற இடம்லாம் அர்பன் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி அது என்ன என்னவாயிடுது அப்படியே தாம்பரம் வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயின்னு இருக்குது புரியதாசம் அந்த மாதிரி அந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா அந்த சென்னை அப்படின்னா நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் அப்படின்ட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகி போயின்னே இருக்கும் அந்த ஸ்ப்ராப்லம் இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸாம் அடுத்த அர்பன் நக நகரீங்க நகரங்களில் வந்து க்ரௌடு ஓவர் க்ரௌடு அதிக மக்கள் தொகை இருக்க வேண்டிய நிலைமை இட் லீட்ஸ் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸாம் அடுத்த அர்பன் ஏரியாஸில் ஹவுஸ் ஷார்ட்டேஜஸ்ஸா அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆல் ஆஃப் சடன் ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா வீட்டு வசதின்றது எவ்வளோ தான் இருக்குது ஆயிரம் பேருக்கு தான் அப்போ அந்த பத்தாயிரம் பேரும் அந்த ஆயிரம் வீட்டு வீடை வந்து என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு ஷேர் பண்ண இருக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு இட் லீட்ஸ் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ் இட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ ஸ்லம்ஸ்னால் சேரிகள் சொல்லுவோம் ஸ்லம்ஸ்னால் வங்க வசதி இல்லைன்ற பட்சத்தில் எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க நீங்களாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அடையார்கூம் ரிவர் சைடெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து குடிசெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏரியாவும் ஆக்குப்பை பண்ணிக்கிறது தென் இட் இன்க்ரீஸஸ் ட்ராஃபிக் கன்ஜெஷன் இன் சிட்டிஸ்ஸா இது டே டு டே லைக் நம்ம நம்ம ஏரியாலேயே பார்க்குறோம் டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லையா ஒரே ஒரு பஸ்ஸு போன காலம் போயிட்டு இப்போ என்ன ஆகுது அந்த ஒரு பஸ்ஸில் ஐம்பது பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேரில் இப்போ கொரோனாவை விட்டுருங்க அந்த ஐம்பது பேரில் இப்போ எப்படியும் வந்து முப்பது பேர் வந்து என்ன வச்சுருப்பாங்க டூ வீலர் வச்சுருப்பாங்க மீதி இருக்கிற முப்பது பேரில் நாற்பது பேர் டூ வீலர் வச்சுன்னு இருப்பாங்க அப்போ அடுத்து ஒரு பத்து பேர் கார் வச்சுருப்பாங்க அவங்கவுங்க இன்ஜி இண்டிவிஜுவலாக அவங்களோட ஓன் வெஹிக்கிளை எடுத்துன்னு போகணுன்னு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது டிராஃபிக் கஞ்சஷன் ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகம் அப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கவுங்களோட ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுனால ஆகுது பாப்புலேஷன் அதிகத்தினால டிராஃபிக் ட்ராஃபிக் கஞ்சஷன் அதிகமாகுது இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை மீன்ஸ் சிட்டிக்கெல்லாம் வாட்டர் அப்படின்னா சிட்டியிலெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வீட்டுக்கு வீடு ஒரு கிணறு போர்வெல் இதெல்லாம் இருப்போம் நம்மளுக்கு தேவையான வாட்டர் நம்மளே எது பண்ணிப்போம் இல்லையா கிராமத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த கிராமத்துக்கு தேவையான வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க சிட்டிலெலாம் அப்படி கிடையாது சிட்டிக்கு தேவையான வாட்டர் சப்ளை எல்லாம் அவுட்டரில் இருந்து தான் தண்ணி போகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க முக்காவாசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழல் இருந்து தான் வந்து என்ன அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது வாட்டர் சப்ளை ஸோ அந்த மாதிரி அங்கே வாட்டர் ஸ்கார் சிட்டி சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அக்யூட் வாட்டர் சா ஸ்கார்ட் சிட்டி அதாவது ரெண்டு நாளுக்கு ஒரு முறை கூட தண்ணி வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது இட் போஸஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது வீட்டில் நம்மளை சுற்றி வீடை சுற்றி நிறைய இடம் வச்சிருப்போம் அங்கேயே மரம் செடி கொடி வச்சுருப்போம் தேவையானதை அந்த நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்டேஜஸ் அங்கே போட்டுருவோம் அந்த மாதிரி பட் சிட்டியிலலாம் அப்படி கிடையாது எதையும் எங்கேயுமே போட முடியாது நம்ம அப்படியே நம்ம தெருவில் ஒரு காலி பிளேட் இருக்குன்னா மொத்த குப்பையும் கொண்டு அங்கே கொட்டிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை சிட்டியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதை எங்கே எடுத்து கொட்டுறது அந்த கொட்டுறது அதை இது ரீசைக்கிள் பண்ணுறது இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸாக இட் இன்க்ரீஸஸ் ரேட் ஆஃப் க்ரைம் அடுத்து பாப்புலேஷன் அதிகமாகாது வேலை வாய்ப்பு கம்மி ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிற இடம் போய் பத்து பேர் இருக்கிற நிலம இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பணப்பற்றாக்குறைன்னு வர்றப்ப சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது திருட வேண்டியதாக இருக்குது அப்போது என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பேசிகிட்டு போனீங்கன்னா மொபைல் ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுவாங்க ஒன்று அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ஒரு ஈடுபாடு இல்லையா அதை வித்துனாலும் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றது புரியுதா சின்ன பசங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தைங்க ரெண்டு பசங்க அந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய கடத்திட்டு போய் யாருக்கானும் சேல் பண்ணணும் அப்படின்னு யாரும் வாங்க முன் வரலன்னு அந்த குழந்தைய எங்கேயோ ஓரமாக போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன ஓவர் பாப்புலேஷன் வருமானம் இல்லை வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை அப்போது எதானும் செய்யணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு கிரிமினல் அஃபென்சஸ் ஆகும் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டாக இஸ் எ சிஸ்டம் இன் விச் பேசஞ்சர்ஸ் அண்ட் கூட்ஸ் ஆர் கேரிட் ஆன் ஃப்ரம் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனர்தர ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கூட்ஸ் ஆகும் பேசஞ்சர்ஸையும் பொருளையுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ஸ் லைஃப் லைன் ஆஃப் அ கன்ட்ரி நம்ம கண்ட்ரியோடைய நாட் ஒன்லி ஃபார் அவர் செல்ஃபா ஒரு கண்ட்ரியோட லைஃப் லைனே ட்ரான்ஸ்போர்ட் தான் ட்ரான்ஸ்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது நம்மளுடைய ஏர்லிமென் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு காரணமே முக்கியமாக என்ன வீல் இன்வென்ஷன் ஆஃப் வீல் வீல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா வளர்ச்சியுமே வீல் பேஸ் பண்ணி இருந்துச்சு வீல்னால் வண்டி ஓட்டுறதுக்கு மாத்திரம் வீல் யூஸ் பண்ணல எல்லா வகையை நம்ம ஆர்டினரி கையில் வாட்ச் கட்டின்னு இருப்போம் அந்த வாட்சோட டைமும் ஆகுறது கூட வந்து என்ன வித் வீல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர்லியன் மேன் ட்ராவல் ஆன் ஃபோட்டா முதல்லலாம் மேன் வந்து என்ன பண்ணால் கால்நடையாகவே எவ்வளோ தொழில் நாள் நடந்து போனோம் அண்ட் யூஸ்டு அனிமல்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் அடுத்து அனிமல்ஸை அதுக்கப்புறம் ஸ்லெட்ஜ் யூஸ் பண்ணால் ஸ்லெட்ஜ் வீல் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணால் அனிமல்ஸை முதல்ல டாகை தான் வச்சு யூஸ் பண்ணாங்க வித் த டிஸ்கவரி ஆஃப் வீலா வீல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் வாஸ் மேட் ஈஸியர் அண்ட் கிராஜுவலி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வேர் டெவலப்டாக வீல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஈஸியாக ஈஸியாகப்படுத்து இதில் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் டெவலப் ஆகிடுது ஆர் த்ரீ மேஜர் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இன் த வேர்ல்டா வேர்ல்டில் மூணு வகையான ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது என்னென்ன அப்படின்னா ரோட்வேஸ் ஐ மீன் land, ரோட்வேஸ் ரயில்வேஸ் பைப்லைன்ஸா waterways, ஐ I மீன் mean inland waterways, ஓஷன் routes, தென் domestic ஏர்வேஸ் international ஏர்வேஸா உள்நாட்டு விமான போக்குவரத்து வெளிநாட்டு விமான போக்குவரத்து domestic and international அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ரோட்வேஸ் பார்க்க போகிறோம் ரோட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் கேரிங் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் ஃபார் ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டிஸ்டன்ஸஸ் இல்லையா ரோட் மூலமாக நம்ம கொஞ்சம் தொழுவ போகணுன்னாலும் சரி இப்போ இங்கேருந்து திருவள்ளூர் போகணும் இல்லை இங்கேருந்து திருவண்ணாமலை போகணும் இல்லை இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டாக இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ் அடுத்து வந்து என்ன ரோட்வேஸ் தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ரயில்வேஸ் யூஸ் பண்ண முடியாது ஐ மீன் வாட்டர்வேஸ் இது பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ஏர்வேஸ் ஆல்சோ ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கெல்லாம் நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரோட்வேஸ் ஆகும் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி அண்ட் சீப் டு கன்சர்ட் அண்ட் மெயின்டைன் ரோட்ஸ் ஆகும் இல்லையா மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்ப ரயில்வேஸுன்னு கம்பேர் பண்ணுறப்ப ரோட்வேஸை வந்து கன்சக்ட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏர்வேஸ்க்கு எது மேடம் ரோடாக கன்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பட் எனிஹோ ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றப்ப அந்த ஏர் ஐ மீன் ஏர்வேஸ்க்கு தேவையான செலவு அந்த ஃப்ளைட்டெல்லாம் வாங்குறது இதெல்லாம் நிறைய செலவாகும் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ரோட்வேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி செலவு தான்

ரா மெட்டீரியல்ஸே கொண்டு வந்துடலாம் ஃபேக்ட்ரிஸா ஃபார்ம்ஸ்லேருந்து ஃபீல்ட்ஸுக்கும் ஃபீல்ட்ஸ்லேருந்து மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் சாரி ஃபே ஃபேக்ட்ரிஸ்க்கு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து மார்க்கெட்டுக்கு இப்படி ப்ரொ ப்ரொவைட் பண்ண முடியுது கேன் ப்ரொவைட் டோர் டு டோர் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்ஸா இல்லையா ரோட்வேஸ் இருக்கிறதுனால டோர் டு டோர் ப்ரொவை ஐ மீன் சர்வீஸஸ்ஸாக இப்போ நம்ம இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுனில்லாம் இருந்திருப்போம் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து மீன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆன்லைன்லாம் வாங்குறப்ப நம்மளுக்கு டோர் டு டோர் டெலிவரி வீட்டுக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ணிட முடியும் ஐ மீன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது மற்ற எதுவும் டிபெண்ட் பண்ண முடியாது ரோட்வேஸ் இஸ் இட்ஸ் மஸ்ட் ரோட்ஸ் ஆர் மோஸ்ட் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா எல்லா நாடுகள்லயும் ரோட்வேஸ் அப்படின்றது இட்ஸ் காமன் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இந்தியன் ரோட்ஸ் ஆர் காஸ்ட் எஃபிஷியன்டா இந்தியாவில் இருக்க ரோட்ஸ் அப்படின்றது காஸ்ட் எஃபிஷியன்ட் சிக்கனமாகவே நம்ம லே பண்ணிக்கலாம் ரோட்ஸ் இட் இஸ் யூஸ்ட் பை ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் த சொசைட்டி யார் வேணாலும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வந்து பிஎம்டபிள்யூலையோ இல்லை பிஎம்டபிள்யூலையோ சாரி பிஎம்டபிள்யூ அதுலேயோ இல்லை ஆடி கார்லேயோ இல்லை மெர்சடிஸ் பென்ஸ்லேயோ போனோன்னா கூட சாதாரணமாக பாமர மக்கள் போகிற ரோடில் தான் அவங்க என்ன பண்ணியாகணும் போயாகணும் ஸோ இட்ஸ் யூஸ்டு டி ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசை பீப்புள் இன் சொசைட்டி இன் இந்தியா த டென்சஸ்ட் ரோ நெ ரோட் நெட்ஒர்க் இஸ் இன் நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆ இந்தியாவில் டென்சஸ்ட்டு ரோட் நெட்ஒர்க் நிறைய நூக்கன் கார்னர் நிறைய அப்படியே குட்டி குட்டி ரோடுங்க அங்கே அங்கங்கே அங்கே கனெக்டாக இருக்கும் அது எங்கே அதிகமாக இருக்குன்னா மென் நார்தர்ன் பிளேன்ஸ் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னா இந்த கே கேஞ்சிக் பிளெயின் கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகுறதுலேயே அந்த ஏரியாவில் தான் முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா இங்கெல்லாம் வேறு இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட்ஸ் ஆகும் அங்கே வந்து என்ன பண்ண முடியும் ரோட்ஸை வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அந்த பிளெயின் சமவெளி அதாவது நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம் ஐ மீன் பிளெயின்னு பிளாட்டோஸு வேலி தென் நெக்ஸ்ட்டு மவுண்ட்ஸு இந்த இதில் பிளெயின் சமவெளியில் தான் ரோட்வேஸை என்ன பண்ண முடியும் ஈஸியாக கன்செக்ட் பண்ண முடியும் மெயின்டைன் பண்ண முடியும் இன் மவுண்டனஸ் ஏரியா இட் இஸ் குவாய்ட் டிஃபிகல்ட் டு கன்சக்ட் ரோட்ஸாம் மௌண்டெயின்ஸில் ந ரோட்ஸ் நிறைய கன்செக்ட் பண்ணியிருக்கோம் பட் எடி எனிஹவ் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கன்செக்ட் இட் ஆன் ரோட் டென்சிட்டி இஸ் ஹையஸ்ட் இன் கேரளா கேரளாவில் ரோட் டென்சிட்டியாக எங்கே அதிகமாக இருக்குது கேரளாவில் அதிகமாக இருக்குது அண்ட் லோவஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மௌண்டனஸ் ஏரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதனால் அங்கே ரோட் டென்சிட்டி அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரோட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டூ ரோட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்டெனன்ஸ்க்காக நேஷ்னல் ஹைவேஸா என்ஹெச் ஸ்டேட் ஹைவேஸ் எஸ்ஹெச் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ரூரல் ரோட்ஸ் ஐ மீன் வில்லேஜ் ரோட்ஸ் பார்டர் ரோட்ஸ் அண்ட் international ஹைவேஸா வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து சைனாக்கு போகலாம் இண்டியாவிலேருந்து பங்களாதேஷ் போகலாம் Pakistan பாகிஸ்தான் போகலாம் இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் போகலாம் நேபால் போகலாம் பூட்டான் போகலாம் பங்களாதேஷ் போகலாம் எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் ரோட்வேஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற ரோட்ஸ்வே ரோட்வேஸே இன்டர்நேஷனல் ரோட்வேஸ்னு சொல்லுவோம் ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் வில்லேஜ் ரோட்ஸ் பார்டர் ரோட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஹைவேஸ் அப்படின்ற பார்க்கலாம் ரூரல் ஐ மீன் வில்லேஜ் ரோட்ஸ் தான் தீஸ் ரோட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க்ஸ் இன் ரூரல் ஏரியாஸாம் இது வந்து என்ன ரூரல் ஏரியாவை லிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இட் லிங்ஸ் த டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் வித் நெய்பரிங் டவுன்ஸும் நிறைய வில்லேஜஸ் மொத்தமாக சேர்ந்து எதை வந்து கனெக்ட் பண்ணது டவுனாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா மேல்நல்லாத்தூர் கீழ்நல்லாத்தூர் தண்டலம் அதிகத்தூர் இதெல்லாம் சேர்த்து என்ன திருவள்ளூர் டவுனோட கனெக்ட் பண்ணுது தே ஆர் மெயின்டெயின் பை வில்லேஜ் பஞ்சாயத்ஸா இதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க வில்லேஜ் அந்த நகர் நான் கிராம பஞ்சாயத்தை அதை பார்த்துக்குவாங்க பார்டர் ரோட்ஸாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்டர் ரோட்ஸாம் தீஸ் ஆர் ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் பார்டர் ஏரியாஸ் நம்மளுடைய எல்லைப்புறங்களில் நம்மளுடைய எல்லைப்புறங்களில் இருக்க ரோட்ஸை க மீன் நம்மளுக்கு சவுத் சைடு பார்க்குறப்ப என்ன தான் இருக்குது நம்மளுக்கு ஐ மீன் ஓஷன் தான் இருக்குது நார்த்தில் தான் என்ன இருக்குது நம்மளுக்கு லேண்ட் ஏரியா அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா திபத்து நேபாளு பங்களாதேஷ் பூட்டான் இந்த கண்ட்ரிஸோட பார்டரோட நம்ம இருக்கோம் அப்போ அந்த கண்ட்ரிஸோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக அங்கேருந்து எனிமிஸ் ஏரியா ஈஸியாக ஊடுருவி வராத அளவுக்கு நம்மளுடைய ரோட்ஸை கன்சக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே செக்யூரிட்டிஸோடு தே ஆர் கன்ஸ்டட் அண்ட் மெயின்டைன் பை பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்

நெட்ஒர்க் ஆஃப் பார்டர் ரோட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சண்டிகர்லேருந்து லெஹ் லடாக்கில் லடாக் லெஹ் வேலின்னு சொல்லுவோம் அங்கே தான் நிறைய இருக்குது திஸ் ரோட் ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆல்டிடியூட் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டி மீட்டர்ஸா ஐ மீன் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது மீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டி மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்குது இந்த ரோடு இது மீன் சண்டிகரில் இருந்து லெஹ் பிளாட்டோ போகிற ரோட்ஸும் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுலாம் மலையில் ரொம்ப சிரமம் கோல்டன் குவாட்ருலேட்டர் ரோட்ஸ்ஸாம் ஐ மீன் கோல்டன் குவாட்ரலேட்டரில் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி சாரி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் லாங்காக எவ்வளோ இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எயிட் கிலோமீட்டர் லாங் ரோட் ஆஃப் ஃபோர் டூ ஃபோர் ஆர் சிக்ஸ் லைன்ஸ் ஆகும் கனெக்ட்ஸாக ஃபோர் ஆர் சிக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா நாலு வழி பாதை ஆறு வழி பாதைன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் மீன் சேலமில் பார்த்தீங்கன்னா எட்டு வழி பாதை அமைக்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நாலு வழி இல்லை ஆறு வழி பாதைகள்னு சொல்லுவோம் இந்தியாஸ் ஃபோர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சிட்டிஸாம் மீன் டெல்லி கல்கட்டா சென்னை மும்பை டெல்லி அங்கேயும் திரும்ப ரீச் ஆயிடுது அப்படியே டெல்லி கல்கட்டா சென்னை மும்பை டெல்லி அப்படியே ஒரு ரவுண்டாக திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் இன் நைன்டீன் நைன்ட்டி நைன் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி நைன் அங்கேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாட் ஆர் த ஹைலைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கோல்டன் குவாடர்லேட்டர் ஹைவேஸா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸா இந்த கோல்டன் குவாடர்லேட்டர் ஹைவேஸ்ன்னு வர்றப்ப ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஈஸியாக போகிறதுக்கு இது என்ன வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது எந்த வித பேரியரும் இல்லாமல் அதுலையும் ரோட்வேஸ் பக்காவாக கன்ச கன்ஸ்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய இதனால் பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு நார்த்த் சவுத்து அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ் நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸும் நார்த் சவுத் காரிடார் எய்ம்ஸ் அட் கனெக்டிங்க ஸ்ரீநகர் இன்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு நார்த் சவுத் காரிடார்னு வர்றப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் கொச்சி அண்ட் சேலம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவையும் வித் ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் லாங் ரோடு ஃபோர் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் லாங் ரோடு எங்கேருந்து எங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரியும் த ஸ்ட் காரிடார் ஹேட் பின் பிளான் டு கனெக்டா சில்சார் இன் அஸ்ஸாம் டு த போர்ட் டவுன் ஆஃப் போர்பந்தர் இன் குஜராத்தான் வித் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆஃப் ரோட் லெங்க் தான் அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட் டேரக்டில் டேரெக்ஷனில் பார்க்குறப்ப அஸ்ஸாமில் சில்சார் அப்படின்ற இடத்துலருந்து அடுத்து எங்கே இங்கே குஜராத்தில் போர்பந்தர் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க வித் லெங்க் ஆஃப் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆஃப் ரோட் லெங்க் தான் த டூ காரிடார்ஸ் இன்டர்செக்டட் ஜான்சி இந்த நார்த் சவுத்தும் அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டும் எந்த இடத்துல ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஜான்சி அப்படின்றது ஒரு சிட்டி அந்த இடத்துல அது வந்து என்ன ஆறுது கனெக்ட் ஆறுது மீன் ஜாயின் ஆகுது இந்த நார்த் சவுத் காரிடார் பார்த்துக்கங்க ஸ்ரீநகரில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் காரம் ஆரம்பித்து பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் அங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் முடியறது கன்னியாகுமரி வரைக்கும் முடியறது இது வந்து என்ன நார்த் சவுத் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நார்த் சவுத் காரிடார் இருந்து சவுத் வரைக்கும் இது வந்து என்ன பண்ணுறது கனெக்ட் பண்ணது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இது கனெக்ட் பண்ணது அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரா பிங்க்கில் பார்த்தது நார்த் சவுத்து ஈஸ்ட் விஸ்ட் காரிடார் வந்து டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள் அது எங்கே அப்படின்னாக்கா போர்பந்தர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து சில்சார் என் அஸ்ஸாம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது எங்கே வரைக்கும் கனெக்ட் ஆகுது சில்சார் என் அஸ்ஸாம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது அடுத்து கோல்டன் குவாடர் லேட்டர் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் கோல்டன் குவாட்ரு லேட்டரில் அப்படின்னு எடுத்துனோம்னா டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கல்கட்டா வருது கல்கட்டாவிலருந்து எங்கே போகுது சென்னை சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே பெங்களூரு டச் பண்ணி எங்கே வரைக்கும் போகுது ஐ மீன் அப்படியே நேராக மும்பை போகுது எங்கே போகுது மும்பை தானா மும்பை இப்போ இதெல்லாம் வந்து கல இது பண்ணி அப்படியே மும்பையிலேருந்து அலகாபாத் வழியாக போயிட்டு சாரி அகமதாபாத் வழியாக போயிட்டு அஹமதாபாத் உதய்பூர் வழியாக திரும்ப டெல்லியை ரீச் ஆகிடுது எங்கே போய் ரீச் ஆகிடுது டெல்லியே ரீச் ஆகிடுது ஏற்கனவே இந்த நார்த் சவுத் காரிடார் அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன் ரெண்டுமே ஒரு சென்ட்ரு பாயிண்டில் மீட் ஆகுது ஜான்சி எந்த இடத்துல மீட்டாது ஜான்சி அப்படின்ற இடத்துல மீட்டாது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா நம்ம ஏற்கனவே ரோடோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் இன் டீட்டெயிலாக நேஷ்னல் ஹைவேஸ் என்ஹெச்னு போட்டிருக்கோம் நீங்கள் வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ஹெச்னு போட்டிருக்கோம் என்ஹெச்னு போட்டு இத்தனை கிலோமீட்டர்ஸ் இந்த சிட்டிக்கு போகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல எஸ்ஹெச்னு போட்டிருப்பாங்க அது ஸ்டேட் ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி

இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ்னு வர்றப்ப இட் ரன்னிங் த்ரூ த்ரூ லெங்க் அண்ட் பிரெத்து நாட்டோடைய ஐ மீன் லெங்க்த்தும் சரி பிரெத்தும் அகெல்லாம் நீளத்துக்கு என்ன மொத்தமாகவே இந்த நேஷ்னல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதை இவங்க வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் வித் இன்னொரு ஸ்டேட்டு அப்புறம் மேஜர் போர்ட்ஸ் துறைமுகங்களோட ரயில் ஜங்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துவிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ சேலம் ஜங்ஷன் திருச்சிர் ஜங்ஷன் அந்த மாதிரி அந்தந்த சிட்டிகளோடவும் என்னவாக இருக்கும் அந்த ரோட்வேஸு கனெக்ட் ஆகிருக்கும் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டூரிஸ்ட் சென்டர்ஸ் அடுத்து இந்த ரோட்வேஸ் எதோட ஆகிருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆஸ் வெல் அஸ் டூரிஸ்ட் சென்டர்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே ஆஃப் இந்தியா இந்தியாவில் ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னா தனித்துறையே இருக்குது மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரே இருக்காங்க இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் இவங்க தான் வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் அந்த நேஷ்னல் ஹைவேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு த லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இஸ் ஐ மீன் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஐ மீன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் டு கன்னியாகுமரி என் தமிழ்நாடு கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டராம் டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர்ஸாம் ஐ மீன் வ கா வாரணாசி வாரணாசி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அங்கே இதுக்கு இதில் இருக்க பாருங்கள் அலகாபேட் மேப்பில் காமிக்கிறோம் பாருங்கம்மா அலகாபேடுக்கு நெக்ஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள் அலகாபேட் அலஹாபேடுக்கு ஈஸ்ட்டில் இருக்க பாருங்கள் வாரணாசி வாரணாசி அங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் இருக்குது கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது வாரணாசியில் ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் டூ த்ரீ த்ரீயோட டபுள் எவ்வளோ சிக்ஸ் சிக்ஸோட டபுள் எவ்வளோ ஐ மீன் சிக்ஸோட த்ரீ ஆட் பண்ணால் நைன் டூ த்ரீ சிக்ஸ் நைன் கிலோமீட்டராக இது லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே ஓகே நம்ம இந்தியாலேயே தென் ஷார்ட்டஸ்டு நேஷ்னல் ஹைவே நம்ம இந்தியாவில் ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே எங்கேருந்து எங்கே அப்படின்னா மீன் எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட்டும் எர்ணாகுளம் அப்படின்றது ஒரு மீன் ஒரு சிட்டி எங்கள் கேரளாவில் அங்கேருந்து கொச்சி போர்ட்டு கொச்சி துறைமுகத்துக்கு கனெக்ட் பண்ணுறது அந்த கொச்சி போர்ட்டை வெல்லிங்டன் ஐலாண்டுன்னு சொல்லுவோம் ஐ மீன் ஐலாண்டு கடலால் சூழ்ந்து போயிருக்கோம் மூணுமே அது நேச்சுரல் போர்ட்டு கொச்சி போர்ட்டும் அதோடைய கனெக்டாக இருக்குது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏன் கவரிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ஸாக ஷார்ட்டஸ்ட்டு ரோட்வேஸுன்னு சொன்னோம் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஜஸ்ட் ஆறு கிலோமீட்டர் தான் இது ஒரு நேஷ்னல் ஹைவே இங்கேருந்து நம்ம திருவள்ளூர் போகிறதுக்கு ஏழு கிலோமீட்டர் கவர் ஆகும் எங்கள் மேல்நலாத்தூர்லேருந்து எடுத்துட்டோம்னா ஸோ ஜஸ்ட் ஆறு கிலோமீட்டர் இது ஒரு என்ஹெச்சா என் நேஷ்னல் ஹைவே எங்கேருந்து எங்கே எர்ணாகுளம் டு கொச்சி போர்டு National ஹைவேஸ் Authority, இதுக்குன்னு ஒரு ஹைவே Authority இருக்கு, நேஷ்னல் ஹைவேஸ் Authority ஆஃப் India, நான் ஹாய் அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறப்ப என்னன்னு சொல்லுவோம் ந ஹாய் established எஸ்டாப்ளிஷின் நைன்டீன் நைன்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1995, it is an autonomous body under the Ministry of Surface ஆஃப் இது ஒரு அட்டானமஸாக ஐ மீன் இண்டி இண்டிபெண்ட் பாடி இது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் ஆக்சுவலாக யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோ சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் சர்ஃபேஸ்னால் வந்து என்ன ரெண்டு வகை இருக்குது சர்ஃபேஸ்னு வர்றப்ப மீன் நிலத்தின் மேலே போகிற டிரான்ஸ்போர்ட் ஒன்று ரோட்வேஸு இன்னொன்று ரயில்வேஸு தென் ஒன் திங் அந்த ரோட்வேஸில் நான் ஒன்று ஒரு பேராகிராஃப் அந்த ப்ளூ ஷேடில் இருக்கிறத ஃபர்கட் டு டு டேக் ஆம் செர்ஷா சூரி படிச்சிருப்பீங்க எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப செர்ஷா ஹுமாயனுக்கு அப்புறம் வருவார் செர்ஷா அப்படின்னு சொல்லி ஹுமாயனுக்கு மு முன்னாடி அவரை டிஃபீட் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஹுமாயினுடைய டெத்துக்கு அப்புறம் இவர் தான் ரூல் பண்ணுவார் செர்ஷா சூரி சூரி டைனாஸ்டியை சேர்ந்தவரை பில் த ஷாஹி ஐ மீன் ராயல் ரோட் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் கன்சால்டேட் ஹிஸ் எம்பேர் ஃப்ரம் இண்டஸ் வேலி டு த சோனார் வேலி இன் பெங்கால் எங்கேருந்து எங்கே கன்செர்ட் பண்ணிணாரு அப்படின்னா இண்டஸ் வேலி பெஷாவிலருந்து கல்கட்டா வரைக்கும் கன்சர்ட் பண்ணார் பெஷாவர் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்குது சாரி பாகிஸ்தானில் இருக்குது அங்கேருந்து எங்கே கன்செக்ட் பண்ணார் நம்மளுடைய கல்கட்டா வரைக்கும் கன்செக்ட் பண்ணார் ஐ மீன் எங்கேருந்து எங்கே இண்டஸ் வேலி டு சோனார் வேலி இன் பெங்காலாக திஸ் ரோட் ஃப்ரம் கல்கட்டா டு பெஷாவராக எங்கேருந்து எங்கே இருக்குது கல்கட்டா டு பெஷாவர் வாஸ் நேம் டஸ் கிராண்ட்ரங் ரோடுன்னு சொல்லுவோம் அதை ஜிடி அப்படின்னு சொல்லி ரோட் டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியடாக அட் ப்ரெசென்ட் எக்ஸ் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் அம்ரித்ஸர் டு கல்கட்டா இப்போ அது வந்து எங்கேருந்து எங்கே இருக்கு எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு அம்ரித்சர் டு கல்கட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இது செர்ஷா சூரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஜிடி கிராண்ட்ரங் ஹைவேஸாக தென் ஸ்டேட் ஹைவேஸாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் ஸ்டேட் ஹைவேஸாம் த ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் யூஸ்வலி ரோட்ஸ் தட் லிங்க் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாம் டவுன்ஸ் அண்ட் டிஸ்டிக் ஹெட் கோார்ட்டர்ஸ் வித் இன் த ஸ்டேட் அண்ட் கனெக்ட் தம் வித் நேஷ்னல் ஹைவேஸும் ஆர் ஹைவேஸ் ஆஃப் நெபரிங் ஸ்டேட்ஸாம் ஸ்டேட் ஹைவேஸ்னு வர்றப்ப இந்த ஹைவேஸ் இம்பார்ட்டண்ட் சிட்டிஸ் டவுன்ஸ் டிஸ்டிக் ஹெட் கவார்டர்ஸாம் டிஸ்ட்ரிக் ஹெட்வாட் ஹெட் கோார்ட்டர்ஸ் அப்படின்னா இப்போ சென்னை சென்னை அடுத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சென்னைக்கும் கனெக்டாயிருக்கும் நம்மளோட ஹெட் குவார்டர் இப்போ காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஹெட் குவார்டர் இப்போ கா சென்னிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு கனெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ் மெயின்டெயின் பண்ணும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வித் இன் த ஸ்ட அண்ட் கனெக்ட் தெம் வித் நேஷ்னல் ஹைவேஸ் ஆர் ஹைவே ஆஃப் நெய்பரிங் ஸ்டேட்ஸும் அது வந்து அப்படி என்னவாகும் நேஷ்னல் ஹைவேஸும் கனெக்டாக இருக்கும் இல்லை அந்த அந்த ஸ்டேட்டோட ஹைவேஸும் கனெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு நேஷ்னல் ஹைவே இருக்கு ஸ்ரீபெருமந்தூர் அந்த ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து அப்படியே கட் பண்ணி இப்படி வந்தோம் அப்படின்னா எங்கே வந்துடலாம் திருவள்ளூர் வந்துடலாம் புரியுதுங்களா அப்போது இருந்து காஞ்சிபுரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை திருவள்ளூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு தீஸ் ரோட்ஸ் ஆர் அன் அட்மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்டா இதை வந்து யார் பார்த்துக்கோங்க அட்மினிஸ்டர் பண்ணுறது ரோட்ஸ் லே பண்ணுறது ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுறது புது புது இடத்துக்கு ரோட்ஸ் புதுசாக போடுறது அடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் யாரோட வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டா ஃபினான்ஸ்டாக பணம் நிதியுதவி அளிக்கிறதுலாம் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸாம் டிஸ்ட்ரிக் ரோட்ஸ் ப்ரொவைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸாம் டிஸ்ட்ரிக்ட்டு வித் எது தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸாம் இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துட்டோம்னா அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றது தாலுக்கா அதோட ஹெட் கவார்ட்டர்ஸாம் வித் த ஸ்ட் ஹைவே அண்ட் நேஷனல் ஹைவேஸா டிஸ்ட்ரிக் ரோட்ஸ் ஆர் கஸ்டட் அண்ட் மெயின்டெயின் பை த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸா இந்த டிஸ்ட்ரிக் ரோட்ஸ் எல்லாம் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூடினு கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறப்ப பிடபிள்யூடி அவங்க கனெக்ட் ப அவங்க கன்செக்ட் பண்ணுவாங்க ரூரல் ரோட்ஸாம் அடுத்து வந்து என்ன ரூரல் ரோட்ஸ் வில்லேஜ் ரோட்ஸாம் தீஸ் ரோட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க் இன் ரூரல் ஏரியாஸ் இல்லையா கிராமப்புறங்களில் நிறைய விவசாய பொருட்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்போ இந்த ரூரல் ரோட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இட் லிங்க்ஸ் லிங்ஸ் டிஃப்ரெண்ட் பஞ்சாயத் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் வித் நெய்பரிங் ஸ்டவுன்ஸா இது என்ன பண்ணும் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் வேஸாம் தீஸ் ஆர் மல்டி லேன் குவா குட் குவாலிட்டி ஹைவேஸ் ஃபார் ஹை ஸ்பீட் ட்ராஃபிக் மல்டி லேன் மல்டி லேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ மீன் த்ரீ வேஸ் ஆர் ஃபோர் வேஸா ஐ மீன் நான்கு வழி சாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஐ மீன் ஆறு வழி சாலை அப்படின்னு சொல்லுவோம் போகிறதுக்கு நாலு ரூட் ஐ மீன் ஒரு பெரிய வெஹிக்கிள் நாலு அட்ட அட்டஸ்ட் போக முடியும் வர்றதுக்கு நாலு வெஹிக்கிள் அட்டஸ்ட் வர முடியும் நம்மளுக்கு இங்கே கீழே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு வழிச்சாலை இல்லை ஆறு வழிச்சாலை அப்படின்னு சொல்லுவோம் மென் மல்டி லேன் குட் குவாலிட்டி ஹைவேஸா அந்த ஹைவேஸ் எப்படி இருக்கும் குட் குவாலிட்டி தரமானதாக இருக்கும் ஃபார் ஹை ஸ்பீட் ட்ராஃபிக்காக நல்ல வேகமாக வெஹிக்கிள்ஸ் மூவாக முடியும் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஆரம் மும்பை புனே ரோடம் மும்பைலேருந்து புனேக்கு போகிற ரோடம் நியர்பை மும்பை புனே நியர்பை இருக்கிறது அண்ட் கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட் ரோடா கொல்கட்டாலருந்து எங்கே போகிறது டம்டம் ஏர்போர்ட் ரோடா தென் துர்காபூர் கொல்கட்டா ரோடா அடுத்தது எந்த ரோடு துர்காபூர் கொல்கட்டா ரோடா தென் யமுனா எக்ஸ்பிரஸ் வேஸா அடுத்தது என்ன இருக்குது யமுனா எக்ஸ்பிரஸ் வே பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா இது எல்லாமே நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் இருக்கு எல்லாமே இருக்குது இது டெல்லி ஆக்ரா ரெண்டு சிட்டியும் இணைக்கிறது ஏற்கனவே பார்த்தது வித் துர்காபூர் வித் கொல்கட்டா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா வித் டம்டம் ஏர்போர்ட்டா தென் மும்பை வித் புனே கொல்கட்டா வித் டம்டம் ஏர்போர்ட் இட்ஸ் ஏர்போர்ட் இன் கொல்கட்டா கொல்கட்டாவில் இருக்க அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து டம்டம் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவோம் மீன் பழைய நேம் அதுக்கெல்லாம் நம்ம சென்னையில் மீனம்பாக்கம்னு சொல்லுவோம் அதே மாதிரி அங்கே கொல்கொட்டாவில் டம் டம்னு சொல்லுவோம் மும்பை வந்து சாண்டா க்ரோஸ்னு சொல்லுவோம் ஐ மீன் டெல்லி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலம் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸாம் அடுத்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான ஹைவேஸ்தான் தீஸ் ஆர் த ரோட்ஸ் தட் லிங்க் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்த ரோட்ஸும் இந்தியாவை எதோட லிங்க் பண்ணுது நெய்பரிங் கண்ட்ரிஸாம் for promoting harmonious relationship with them அவங்களோட harmonious peaceful on a relationship maintain பண்டுரத்துக்காக இந்த roadways நம்ம maintain பண்டுரும் these highways இது highways have been constructed with an aid from world bank under an agreement with the economic and social commission for asia pacific escape அப்படின் சொல்லும் இது யாரோடிய aidல யாரோடை helpல பண்டுரத்து அப்படின்னாக அம்மன் international la, அசோசியேஷன் தட் இஸ் இக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிபிகா வேர்ல்டு பேங்கோட நிதி உதவியில் இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது என்ன ஆர்கனைசேஷன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் சாரி இக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசபிகா தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா வித் தோஸ் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் தான் நம்மளுடைய இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸை மற்ற கண்ட்ரிஸோட சிட்டிஸோடு இணைக்கிறது எஸ்பெஷலி பாகிஸ்தான் நேபால் பூட்டான் பங்களாதேஷ் அண்ட் மியன்மார் இதெல்லாம் நம்மளுக்கு நியர்பை ஸ்டே கண்ட்ரிஸாக நார்த் இந்தியாவோட நியர்பை பாகிஸ்தான் தென் நேபல் பூட்டான் பங்களாதேஷ் அண்ட் மியன்மாராக தென் ரயில்வேஸாக ஸோ ஃபார் நம்ம ரோட்வேஸ் பார்த்தோம் ரோட்வேஸ் வந்து சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ரோட்வேஸ்ன்னு பார்த்தோம் இந்த ரோட்வேஸில் நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் பார்த்தோம் ரூரல் ரோட்ஸ் பார்டர் ரோட்ஸ் கோல்டன் குவா இது இதெல்லாம் வந்து நார்மலாக நேஷனல் ஹைவேஸ் என்ஹெச் ஸ்டேட் ஹைவேஸ் எஸ்ஹெச் டிஸ்ட்ரிக்ட் ரோட் ரூரல் ரோடு பார்டர் ரோட்ஸ் பார்த்தோம் గోల్డెన్ గోల్డన్ క్వాటర్లేట్ర నార్త్ ఈస్ట్ ఈస్ట్ వెస్ట్ కారిడార్స్ పతం దెన్ ఎక్స్ప్రెస్ వేస్ పాడతం దీస్ ఆర్ ఆల్ ఇంపార్టెంట్ రోడ్ వేస్ దెన్ ఫైనలి ఇంటర్నేషనల్ హైవేస్ పార్తం నెక్స్ట్ రైల్వేస్ రైల్వేస్ ఆల్సో అన్ ఇంపార్టెంట్ ఐ మీన్ వే ఆఫ్ ట్రాన్స్పోర్టేషన్ ఇన్ అవర్ కంట్రీ இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இஸ் மெயின் ஆர்ட்ரி ஆஃப் இன் கண்ட்ரிஸா இன்லாண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டா மெயின் ஆர்ட்ரி ஆர்ட்ரி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பயாலஜியில் படிச்சுருப்பீங்க ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி முக்கிய பங்கு எப்படி ஹார்டோடைய ஃபங்க்ஷனுக்கு முக்கிய பங்காக இருக்கோ அதே மாதிரி ல ரயில்வே சர்வஸும் இம்பார்ட்டண்ட்டாகும் ఫరసా రైల్వేస్ క్యాటర్ టు నీట్ లార్జ్ స్కేల్ మూమెంట్ ఆఫ్ ట్రాఫికా పోత్త్ ఫార్ ఫ్రైట్ అండ్ పాసెంజర్స్ ఐ మీన్ లార్జ్ స్కేల్ మూమెంట్ ఆఫ్ డ్రెయిన్స్ ఐ మీన్ పోత్త్ ఫ్రైట్ ఆస్ వెల్ అస్ పాజర్స్ ఫైట్ అప్పుడ్స్ ఏం పోదు இப்போ அதையே நம்ம ரோட்வேஸில் அப்படின்னோம்னாக்கா ஒரு கண்டெய்னருக்கு ஒரு லாரி ரெண்டு கண்டெய்னர் ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க ஒரு ஆயில் அப்படின்னா அதை ஒரு தான் கொண்டு ஐ மீன் ஒரு நாலு லாரி இல்லை மூணு லாரியில் கொண்டு போகணும் அட் த சேம் டைம் எதான மினரல்ஸ்லாம் கொண்டு போகிறாங்க அயன் ஓர் கோல் மேங்கனீஸ் இதெல்லாம் பல்கி மெட்டீரியல்ஸும் இதெல்லாம் நம்ம கொண்டு போகணுன்னா எத்தனையோ லாரிஸ் ஃபுல்லாக கொண்டு போகணும் பட்டா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எது ட்ரெயின் ட்ரெயின் மூலமாக எவ்வளோ வேணாலும் நம்ம கொண்டு போய்க்க முடியும் மீன் பல்கி ஐ மீன் ட்ர மீன் ஃப்ளைட்டு ஃப்ளைட்னா என்னென்னு சொல்லுவோம் கூடஸ் திங்ஸாம் தென் பேசஞ்சர்ஸ் ஆல்சோம் தேர் பை கான்ட்ரிபியூட்டிங் டு இக்கனாமிக் தான் ரயில்வேஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த இக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது

ட்ரேட் டூரிசம் எஜுகேஷன் எக்ஸட்ரா ரயில்வேஸ் ஹெல்ப் இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் பை ஃபெசிலிட்டேட்டிங் த பல்கி மூமெண்ட் ஆஃப் பெரிஷபிள் கூட்ஸாம் ரயில்வேஸும் மூலமாக நிறைய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையிலேருந்து நம்ம நிறைய பொருட்களை கொண்டு போகிறோம் ஐ மீன் உடனுக்குடன் கொண்டு போகிறோம் கல்டிவேட் பண்ண ஃபீல்டுலேருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தட்டு எஸ்பெஷலி பெரிஷபிள் ஐட்டம்ஸ் மீன் சீக்கிரமாகவே மீன் கெட்டு போகிற ஐட்டங்கள்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மில்கா மில்க் ப்ராடக்ட்ஸு தென் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு ஃப்ளார்ஸு இது எல்லாத்தையும் நம்ம எது மூலமாக கொண்டு போகிறோம் நியர்பை சிட்டிஸ் நியர்பை டவுன்ஸ்க்கு ரயில்வேஸ் மூலமாக இட் ரோல்ஸ் இட்ஸ் ரோல் இன் ட்ரான்ஸ்போர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ் கூடஸ் டு மார்க்கெட்ஸ் இஸ் இன் இஸ்ஸா இன் வேல்யூபிளா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸையும் ஃபினிஷ் கூடஸையும் கொண்டு போகிறதுக்கு எங்கே இருந்தால் எங்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு எங்கெல்லாம் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் முடித்தாச்சோ அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எதோட எது பங்கு அதிகமாக இருக்குது ரயில்வேஸாக இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க் இஸ் லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டாக மீன் ஏஷியாலே நம்மள்தான் லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் நிறைய பிளேசஸ்க்கு ரயில்வேஸ் நம்ம ரயில்வே லைனில் லே பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் மீன் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி ரயில்வேஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு வேர்ல்டில் ரெண்டாவது பெரிய இடத்துல இருக்கோம் நம்ம ஃபார் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்ட்டு செவன்டீன் ஜோன்ஸ் ஐ மீன் ரயில்வே அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இட்ஸ் சர்சஸ் அ பேக் போன் சொன்னோம் ஐ மீன் லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் ரயில்வேஸுன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ அந்த ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ்க்குன்னு தனியாக எந்தென்ன ஆர்கனைசேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுன்றிருக்கு அதில் என்னென்ன இடத்துல எந் எந்தெந்த ரயில்வேஸ் அமைஞ்சிருக்கு அதோடய ஹெட் கவார்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் நார்தர்ன் ரயில்வே அதோடய ஹெட் கோர்ட்டர்ஸ் நியூ டெல்லி நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்பூர் ஐ மீன் ஐ மீன் ராஜஸ்தானில் இருக்குது தென் நார்த் சென்ட்ரல் ரயில்வே அலகாபாத் உத்தரப்பிரதேஷில் இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோரக்பூர் இதுவும் உத்தரப்பிரதேஷில் இருக்குது நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே குவஹாத்தியில் இருக்குது ஐ மீன் அஸ்ஸாம் அஸ்ஸாமில் இருக்குது ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டாவில் இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கடற்கரை ஓரமாக ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வரம் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹாசிப்பூர் இது ஈஸ்டில் சென்ட்ரல் ரயில்வே தென் சென்ட்ரல் ரயில்வே மும்பை அடுத்து மும்பை வீட்டின்னு சொல்வோம் விக்டோரியா டெர்மினஸ் சொல்லுவோம் அது மும்பை வீட்டி அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சர்ச் கேட்டா மீன் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சர்ச் கேட்டா சதர்ன் ரயில்வே நம்ம சென்னை ஹெட் கோார்ட்டர்ஸ் சதர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்ட்ரபேடா சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்ட்ரபேடா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹபாலாம் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்புரம் கொங்கன் ரயில்வே நவி மும்பை அடுத்தது என்ன கொங்கன் ரயில்வே நவி மும்பை அந்த பேஸிஸ் ஆஃப் த வித் ஆஃப் த ட்ராக் த இந்தியன் ரயில்வேஸ் ஃபால் அண்டர் ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் வித் அந்த ரயில் ட்ராக் இருக்கு இல்லையா தண்டவாளத்துக்கு இருக்க அந்த கேப் அதை வச்சு அகலத்தை வச்சு என்னென்ன ரயில்வேஸ்ன்னு பிரிச்சிருக்கோம் ப்ராட்கேஜா ப்ராட்கேஜ் அப்படின்னா அகலப்பாதை அப்படின்னு சொல்லுவோம் 1.676 meter சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டர் விட் தான் இதோடைய அகலம் எவ்வளோ இருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மீட்டர் ஒன் மீட்டர் அப்படின்னு சொல்லி நியர் அபவுட் எவ்வளோ இருக்குது டூ மீட்டர்ஸ் அகலம் இருக்குது தென் மீட்டர் கேஜா ஒன் மீட்டர் அகலம் எவ்வளோ இருக்குது ஒன் மீட்டராக தென் நேரோ கேஜா நேரோனா ஸ்ட்ரைட்டா நேரோ கேஜ் அப்படின்றது ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டூ மீட்டர் விட் தென் லைட் கேஜா லைட் கேஜ் அதே எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஜீரோ மீட்ரு விட் தான் ஸோ ஃபோர் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம் நம்ம ரயில்வேஸை ப்ராட்கேஜ் மீட்ரு கேஜ் அண்ட் நேரோ கேஜ் அண்ட் லைட் கேஜ் த ஃபஸ்ட் சபர்பன் ரயில்வே ரயில்வேவைவைவைவைவைவைவைவைவைவை ஸ்டார்டட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இன் மும்பை முதல் முதல்ல இந்த சபர்பன் ரயில்வேவை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க மும்பை காட்டிமான் எக்ஸ்பிரஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்டிமான் எக்ஸ்பிரஸ்ஸாம் திஸ் ட்ரெயின் கனெக்ட்ஸ் நியூ டெல்லி அண்ட் ஆக்ரா அண்ட் டச்சஸ் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் அவரான் நியூ டெல்லி அண்ட் ஆக்ரா அதாவது அந்த ரெண்டு சிட்டியும் இணைக்கிறது அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகிறது ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடம் மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா அடுத்தது என்ன ரயில்வேஸ் பார்க்கப்பறம் மெட்ரோ ரயில்வேஸாம் தெர் ஆர் எயிட் சிட்டிஸ் வித் மெட்ரோ ரயில்